ஞானஸ்நானத்தை பற்றி வேதாகம பார்வை பிப்ளிக்கல் பெர்செப்ஷன் ஆஃப் பேப்டிசம் திருமுழுக்கை பற்றி வேதாகம பார்வை அதில் ஒரு ஐந்து குறிப்புகளை சொல்கிறேன் ஒன்று இட் கமென்ஸ் வித் காட் அது தேவனிடத்திலிருந்து தொடங்கியது ஞானஸ்நானம் கொடுக்கும்படி தேவன் ஒரு மனுஷனை அனுப்பினார் அவன் பெயர் யோவான் அப்போ இப்படி திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பாவம் மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கிறிஸ்தவத்தில் உள்ள கான்செப்ட் அதனுடைய தொடக்கம் தேவன் என்று பார்க்கிறோம் இரண்டாவது அது தேவனுடைய கட்டளை ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் இரண்டுமே இறை கட்டளை தேவ கட்டளை இயேசு சொன்னார் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார் அப்போ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தேவ கட்டளை மூன்றாவது ஞானஸ்நானம் என்பது நம்முடைய விவிலியத்தின் அடிப்படையில் வேதாகமத்தின் அடிப்படையில் தேவ ஆலோசனை இட் இஸ் த கவுன்சில் ஆஃப் காட் அநேகர் ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் அவங்க ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு ஒரு சபையின் உபதேசத்தை தள்ளி போட்டார்கள் என்றல்ல இயேசுவே சொன்னார் அவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று சொல்லி அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ ஆலோசனை என்ற தலைப்பிலே நான் ஒரு கைப்பிரதி ஏசியில் இருக்கும்போது எழுதியிருக்கிறேன் நூற்றுக்கணக்காக அந்த கைப்பிரதி விநியோகிக்கப்பட்டது பிரியமானவர்களே நான்காவது மிக முக்கியமான எல்லாமே முக்கியமான ஒன்று தான் வேதாகம பார்வையில் ஞானஸ்நானம் என்பது இட் இஸ் எ கவெனண்ட் வித் காட் தேவனோடு இறைவனோடு நாம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை ஞானஸ்நானம் என்பது தேவனோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை ஐந்தாவது ஞானஸ்நானம் வேதத்தின் பார்வையில் தேவ நீதியை நிறைவேற்றுவது இட் இஸ் ரைட் வித் காட் அண்ட் வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் வாட் இஸ் ரைட் வித் காட்